இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டிகல் 21A and 22 தான் பார்க்க போகிறோம். இந்த 21A வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலேருந்து இதை கேட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்சன்ஸ் இது. 21A வந்து என்ன சொன்னால், ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்விக்கான உரிமை. கல்விக்கான உரிமை, அதாவது இது வந்து அரசியலையும் இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த சட்டம் இல்லை, 86வது சட்டத்திருத்தத்தின்படி 2022 ஆண்டு தான் வந்து இதை நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைவருக்கும் கட்டாய கல்வின்னு சொல்லுது. ஏன் இதுக்கு முன்னாடி இது இல்லையான்னு கேட்டால், 6 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஆர்டிகல் 45 வந்து 6 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு கல்வி வழங்கணும், அவங்களுக்கான நலனில் வந்து நம்ம நாட்டம் செலுத்தணும், அதை வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 45 சொல்லுது, ஆர்டிகல் 45. பட் இந்த 86th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, 21A ஆட் பண்ணி 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைவருக்கும் கட்டாய அடிப்படை கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து ஒரு குடிமகனுடைய அடிப்படை கடமைன்னு வந்து 51A சொல்லியிருக்காங்க. ஒரு குடிமகன் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து 6 முதல் 14 வயது வரை வந்து கட்டாயமாக படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்லுது. இது வந்து இப்போ ஒரு அரசின் கடமையாக மாற்றணும் இல்லையா. நம்ம குடிமகனுடைய கடமைனா அவங்க ஃபாலோ பண்ணுறதுல சில லாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பாராளுமன்றத்தில் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு போட்டு 2009 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்குறாங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக 2009. ஸோ இது இப்போ வந்து அரசின் கடமையாக மாறிடுச்சு. இது வந்து குடிமகனின் கடமையும் கூட அரசின் கடமையும் கூட, ரெண்டு பேருமே வந்து நம்ம அதை கருத்தில் கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த சட்டத்துக்கு இவ்வளோ அமெண்ட்மெண்ட், இவ்வளோ முக்கியத்துவம். ஸோ கல்விக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அடுத்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். அடுத்தது ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 என்ன சொல்லுதுன்னா, கைது மற்றும் காவலில் உள்ள நபரின் பாதுகாப்பு. ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, அவருக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுது. தண்டனைக்கு அதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து தண்டனை காவல், இன்னொன்று வந்து தடுப்பு காவல். ரெண்டாவது வந்து தடுப்பு காவல். தடுப்பு காவல் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்லுவோம், அது ஒரு முக்கியமானது. ஃபஸ்ட்டு தண்டனை காவல்னு பார்த்துருவோம். தண்டனை காவலில் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு ரீசன் சொல்லணும், இந்த குற்றத்துக்காக தான் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாலெலாம் பார்த்துருப்போம், ஒரு போலீஸ் போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த குற்றத்துக்காக உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது வழக்கறிஞர் வைக்க உரிமை. என்னோடய வக்கீல் வந்து உங்கள்கிட்ட பேசிக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த அக்யூஸ் சொல்லுவான் அந்த ஆப்போனண்ட். அதுதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்தது 24 மணி நேரத்துக்குள்ள வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும், நீதிபதி முன்னாடி ஆஜர் பண்ணணும். அதுதான் வந்து 3வது பாயிண்ட்டு. அப்படி ஆஜர் பண்ணலன்னா அதை கேட்குறக்கான உரிமை வந்து அந்த அரெஸ்ட் ஆனவங்களுக்கு இருக்குது. அடுத்தது, நீதிமன்ற தண்டனை காவலுக்கான ஆணை வழங்கப்படவில்லை எனின், அதாவது தண்டனை காவலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், இவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலை, இவரை வந்து ஜெயிலில் போடுங்க, இவரை வந்து நீங்கள் கஸ்டடி எடுங்க அப்படின்னு கோர்ட்டிலேருந்து ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவரை வச்சிருக்கூடாது, ரிலீஸ் பண்ணிடணும், எந்த ஒரு ரீசனும் இல்லைன்னா. அடுத்தது, இது வந்து இந்தியாவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்லி இந்தியன் சிட்டிசன். அடுத்தது பாருங்கள், தடுப்பு காவல், இதுதான் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு செயல், அதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வில் யாராவது தொந்தரவு செஞ்சிடக்கூடும், அவங்க வந்து இந்த நிகழ்வை கெடுத்துடக்கூடும் அப்படின்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் நினச்சிது, சட்டம் நினச்சிது அப்படின்னா அவங்கள வந்து ப்ரிவென்டிவாக அரெஸ்ட் பண்ணலாம், முன்கூட்டியே தடுப்பு காவலில் அரெஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி குற்றம் புரிந்தவர்களாக இருப்பாங்க, அப்போ தான் அவங்க தடுப்பு காவலில் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த குண்டாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதில். ஸோ இது அது ஃபுல்ல பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது, 3 மாதங்களுக்கு மேலே வந்து தடுப்பு காவலில் ஒருத்தர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து, காரணம் தெரிவிக்க வேண்டும். சேம், என்ன ரீசனுக்காக உன்னை தடுப்பு காவலில் வைக்கிறோம் அப்படின்னு காரணம் சொல்லணும் அவருக்கு. அவங்களும் வழக்கறிஞர்களை வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு. அடுத்து, இந்தியர்கள் மட்டும் வெளிநாட்டவர்களுக்கு பொருந்தும். ரெண்டு பேருமே இந்தியர்களையும் அரெஸ்ட் பண்ணலாம் இந்த சட்டத்தின்படி, வெளிநாட்டவர்களையும் பண்ணலாம். அந்த தண்டனை காவலில் வந்து ஒன்லி இந்தியர்கள் மட்டும், தடுப்பு காவலில் வந்து ரெண்டு பேருமே. அடுத்து, நாடாளுமன்ற வரையறை. நாடாளுமன்ற வரையறை என்னென்னு சொல்லுது அப்படின்னா, 3 மாதத்துக்கு மேல் தடுப்பு காவல் வைக்க வழிமுறைகளை வந்து அட்வைசரி போர்டு வந்து சொல்லணும். அட்வைசரி போர்டுடைய, அதாவது அறிவுரை குழுமம் சொல்லுவாங்க அதை, அறிவுரை குழுமம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து 3 மாதத்துக்கு மேலே தடுப்பு காவல் வைக்கலாமா வேணாமாங்கிறத அந்த அறிவுரை குழுமம் தான் சொல்லணும். அடுத்து, அதிகபட்ச காவல் வழிமுறை. ஒருத்தர் வந்து காவல் நீட்டிப்பு செய்யணும், அதான் சேம் அஸ் காவல் நீட்டிப்பு செய்யணும், இவர் வந்து இன்னும் நிறைய நாள் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதையும் அட்வைசரி போர்டு தான் டிசைட் பண்ணணும். அடுத்து, ஆலோசனை குழு வந்து இதை வந்து பின்பற்றும், அந்த மேலகர் ரெண்டையும் வந்து அந்த ஆலோசனை குழு பின்பற்றுங்கிறத தான் சொல்கிறாங்க.
இதில் இன்னொன்று என்னென்னா 44th Amendment வந்து இந்த ஆலோசனை குழுவோடைய டிசிஷனை வந்து 3 மாதத்துலேருந்து 2 மந்த்ஸுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. 3 to 2 மந்த்ஸுக்கு மாற்றியாச்சு 44th Amendment 1978. பட் இன்னமும் அது 3 மாதமாகவே தான் தொடருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் 44th Amendment வந்து இந்த 3 மாதமாக இருந்த தடுப்பு காவல் வழிமுறையில் வந்து 2 மாதங்களாக மாற்ற சொல்லி அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு அறிவுரை குழுமத்துக்கு. பட் இருந்தாலும் இந்த 3 மாதங்களாகவும் தொடருது இன்னும் அது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தடுப்பு காவல் சட்டங்கள். இந்த சட்டத்தின் மூலம் சில பேர்த்துக்கு முன்னாடி கைது பண்ணலாம் ப்ரிவென்டிவாக. மிசா, நாசா, தடா, பொட்டா, உபா. இந்த மிசா அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நாசா முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். தடா, பொடாலாம், பொடாலாம் பார்த்தீங்கன்னா ஆயுத சட்டம், ஆயுதம் மினிமம் ஆயுதம் கையில் இருந்தாவே உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பொட்டாவில் போடுங்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி. இடையில வந்து இப்போது அது நடைமுறையில் இல்லை, இதெல்லாம் ரிப்பீல் பண்ணிட்டாங்க. பட்டு இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு நடைமுறையில். ஸோ காய்ஸ், இந்த தடுப்பு காவல் தண்டனை காவல் பற்றி உங்களுக்கு ஒரு கிரேட் ஐடியா கிடச்சிருக்கும். அதே மாதிரி 21 இயரும் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்மளுடைய வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.